हेलो फ्रेंड्स इनके नम चैनल इम्यूनिटी बूस्टर ड्रिंक पत्ती पाकपोरो मुरुंग कीरे सूप इदला आयन कैल्शियम नरिया इरुकुंग इदा उंगा डायट ला निंगा रेगुलरा सेर्त्तुक्क सेर्त्तुक्क उंगा स्किन वंदर नल्ला ओरु ग्लो कोडुक्कुम इदु ओरु वेट लॉस इंग्रेडिएंट ने सोल्लुवांग इंग्लिश ला वंदु मोरिंगा लीव्स अप्पडिनु सोल्लुवांग उंगलोड बेल्ली फैट तेवैल्लाद उंगलोड फैट ला वंदु अदु रिड्यूस पण्णुम உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விட்டமின் ஏ கேரட்டில் இருக்குது, 7 கேரட்டு, 4 லிட்டர் மில்கில் இருக்கிற கால்சியம், 7 சாத்துக்குடியில் இருக்கிற விட்டமின் சி, 6 பனானாவில் இருக்க பொட்டாசியம் இஸ் ஈக்குவல் டு 10 ml ஆஃப் திஸ் லிக்விட், ஆஃப் திஸ் மோரிங்கா லீவ்ஸ் லிக்விட். ஸோ பார்த்துக்கோங்க அதில் எவ்வளோ ஒரு சத்து இருக்கும் அப்படின்ட்டு. உணவே மருந்து அப்படின்னு ஒரே ஒரு ஃபுட்டை சொல்லணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை லீவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். சளி, இரும்பல், காய்ச்சல், வீசிங் எல்லாமே வந்து இந்த ஒரு சூப்பை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். விஷ காய்ச்சலாக இருந்தாலும் சரி, கொரோனா, கிருமி காய்ச்சல் எல்லாமே வந்து உங்கள் கிட்டே வராது. ஆனால் இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். இதை நீங்கள் வந்து டீ மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு நார்மல் ஹாட் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் டீ பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் திஸ் மொரிங்கா லீவ்ஸ் பவுடர் அதை வந்துட்டு அதில் போட்டுட்டு ஒரு லெமன் 1 ஸ்பூன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வண்டர்ஃபுல் நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பவுடர் வந்து ரொம்ப ஈஸி. அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம லீவ்ஸ் எல்லாம் எடுத்து சன் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சன் ட்ரையும் பண்ணலாம். ஆரல் வந்து நீங்கள் உங்களோட வீட்டிலே நிழலாக இருக்க ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து அதை ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கு ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரிங்காக இருக்கும், ப்ளஸ் அவங்க ஒரு விரும்பி குடிக்கிற ஒரு ட்ரிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பெட் பண்ணுறேன். இது வந்து அவங்க ஒரு வாட்டி குடித்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லாம் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சூப் மாதிரி தான் இதை நான் செய்ய போகிறேன். ப்ளஸ் நிறைய பட்டை, லவங்கம், பே லீவ்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போது ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு இந்த கஷாயம் நிறைய குடித்து நிறைய பேருக்கு அல்சர்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட், தட் இஸ் பெப்பரும் அதுக்கப்புறம் க்யூமின் சீட்ஸும் வச்சு இந்த ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒன்றுமே இல்லைங்க, அந்த லீவ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஒரே ஒரு டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 5 to 7 பல் பூண்டு, இது எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அந்த லீவ்ஸை வந்து கழுவி வச்சுருக்க லீவ்ஸில் ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 to 4 கிளாஸ் தண்ணி அளவுக்கு, உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸும் போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சால்ட் போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்கள் குக்கரை அப்படியே மூடி வச்சிடலாம். 4 to 6 whistles வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா எடுத்து ஃபில்டர் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கும் போது அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்படி வேணும், நல்லா பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லீவ்ஸாகவும் சேர்ந்து நீங்கள் சூ பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் கிட்ஸ்க்கு வந்து நடுவில் அவங்களுக்கு வந்துட்டு வாயில் அந்த மாதிரி லீவ்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை நல்லா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்தா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இதை வந்து ரெகுலராக வீக்லி 3 times அந்த மாதிரி நம்ம எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோயும் உங்கள் கிட்ட வராது. ப்ளஸ் ஒரு 3000 விதமான நோய்கள் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம் வச்சு, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கடையிலே வந்து இந்த ட்ரை பவுடர்லாம் விற்கிது. ஸோ அது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் அதில் ஒரு ப்ரிசர்
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம லீவ்ஸ் எடுத்து இந்த மாதிரி பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப கொடுப்பாங்க. ஆக்சுவலாக டெலிவரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதில் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு 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 கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரெஸ்ட் மில்க்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நிறைய கொடுக்கும். ஏன்னா இப்போ இருக்க மாம்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆக மாட்டேங்குது. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முருங்கைக்கீரை லீவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே சேர்த்து 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 அந்த உடம்புல அது ஊறி, ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த மில்க் வந்து உங்களுக்கு நல்லா செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போர் பண்ணி உங்களோட கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சீரியஸாக கொரோனாவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருக்குமே கொரோனா வந்தது, ஆனால் எங்களுக்கு வரல. இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ட்ரிங்க். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.